श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि आर्द्रापराधिनि जनेभ्यभिरक्षणार्थम् रंगेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवी वदनं परिवर्तितं स्यात्। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि சுவாமி தேசிகனுன் அருளி செய்த ஸ்ரீ கோதாஸ்துதி அனுபவம். கோதாஸ்துதி அதுவும் ரொம்ப ஆச்சரியமான எளிமையாகவும் ஆழமாகவும் வடமொழி சொற்களை போட்டு ரொம்ப தயாதேவி எப்படி தயாதேவியை பற்றி தயாசதகம் என்னும் ஸ்தோத்திரத்தை அருளி செய்தாரோ, பாதுகாதேவியை பற்றி பாதுகா சகஸ்ரம்னு தெரிவித்தாரோ, அதே போல் கோதாவை பற்றி 29 ஸ்லோகம் கோதாஸ்துதின்னு ரொம்ப 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 ஆச்சரியமாக அந்த கவித்துவம் விகசித்து மலர்ந்து அருளப்பட்ட பிரபந்தம். சுவாமி தேசிகனுடைய பக்தி கோதா மேலே எவ்வளவுங்கிறது, எவ்வளவு அவள் அவருடைய மனதை கவர்கிறாள் அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரம் ஒரு சான்று. சுவாமி பிரார்த்தித்தபடியே ஆண்டாளுடைய மணிச்சிலம்பின் ஒளி போல, மிழற்றல் போல எம்பெருமானுக்கும் நமக்கும் வெகு மனோஜ்ஞமாய் அமைந்துள்ளது இந்த கோதாஸ்துதி. பாட்டியே கேஏச்ச மதுரம்னு ரம்யமாய் வசந்த திலக விருத்தத்தில் ரொம்ப படிப்பதற்கும் பாடுவதற்கும் ரிசைட் பண்ணுறதுக்கும் இன்பமாக இருக்குது. அதை அனுபவிப்பது அடியோங்களுடைய பாக்யம். இன்னைக்கு 24வது ஸ்லோகம். ஆர்த்ராபராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் ப்ராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். ஹே தேவி, ஏ கோதாதேவியே, ஆர்த்ராபராதினி ஜனே, அதாவது அபராதமே செய்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் உள்ள ஜனங்கள், கூட்டங்கள், மக்கள், அடியனை போல இருப்பவர்கள் அபராதமே செய்வார்கள். அதுவும் பகவான் விஷயத்தில் அநேக குற்றங்களை செய்து கொண்டே இருப்பவர். பகவத பிரச்சார, பாகவத அபச்சார, அசஹ்யாபச்சார, ரூப நானாவிதானாந்த அபச்சாரான்னு பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் தெரிவிக்கிற மாதிரி எவ்வளவு அபச்சாரங்கள், எவ்வளவு அபராதங்கள், இந்த மாதிரி பகவான் விஷயத்தில் அநேக குற்றங்களை செய்து கொண்டே இருக்கும் அபராதம் செய்யும் வகையில் கையில் ஈரங்கூட வளரலை, அப்படி இருக்கும் அந்த ஒன்று மாற்றி ஒன்று அபராதம் அப்படி இருக்கும் ஜனே, ஆர்த்ராபராதினி ஜனே அபிரக்ஷணார்த்தம், அபிரக்ஷணார்த்தம் சம்சார தாபத்ரயத்திலிருந்தே, இந்த சம்சார சாகரம் இதில் மூழ்கி இதனுடைய தாபம் இதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் ரக்ஷணம் பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்து கரையேறும் பொருட்டு அதுலேருந்து இந்த சம்சார பிறவி பெருங்கடல்லேருந்து நீந்தி வெளியில் வரணும், இந்த கரைக்கு வரணும், வெளியில் வந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு பொருட்டு ரமயா ரங்கேஸ்வரஸ்ய விநிவேத்தியமான ரமயா மகாலட்சுமியால் ரங்கேஸ்வரஸ்ய திருவரங்கநாதனுக்கு விநிவேத்தியமானே என்னை சரணடைந்தவர்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் அவர் பிழை பொறுத்து காத்தருள வேண்டும் என்று பகவானிடத்தில் அறிவித்து கொண்டிருக்காளாம் மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்து ரங்கநாதன் கிட்ட இந்த பக்தர் கூட்டங்கள்லாம் இந்த தாபத்ரயத்திலேருந்து ரட்சணம் பெறுவதற்காக கரையேறும் பொருட்டு அவ போய் எதிர நிற்கிறான் இந்த பக்தர்கள்லாம். அப்போ மகாலட்சுமி வந்து பெருமாளை பார்த்து ரங்கநாதனை பார்த்து விநிவேத்தியமானே என்னை சரணமடைந்தவர்க்கு யாதொரு குறையுமின்றி அவர் பிழை பொறுத்து காத்து அருள வேண்டும்னு பகவானிடத்தில் தெரிவிக்கிறாள், அறிவிக்கிறாள். அப்போ அந்த அப்படி அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது அதுவும்
அபராதங்கள் பண்ணி பண்ணி அந்த அந்த அபராதம் பண்ண கை கூட வளரலை, அந்த ஈரக்கையோடு வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது தஸ்ய அந்த பெருமாளுக்கு பரத்ர பார்ஷ்வே, அந்த பரத்ர பார்ஷ்வேனா பரத்ர பார்ஷ்வே மற்றொரு பக்கத்தில், பார்ஷ்வே இடது புறத்தில், வலது புறத்தில் மகாலட்சுமி இருக்கா, இடது புறத்தில் பவதி யதின சியாத், பவதி நீ இருக்கிறாய், யதின சியாத் அதாவது நீ மட்டும் அங்கே இல்லாது இருந்தேன்னு வச்சுக்கோ, தஸ்ய வதனம் பிராயேண பரிவர்த்திதம் சியாத், தஸ்ய அந்த ரங்கநாதனுக்கு திருமுகமானது அவனுடைய வதனம், தஸ்ய வதனம் அந்த ரங்கநாதனுடைய திருமுகம் பிராயேண மிகவும் பரிவர்த்திதம் சியாத், மற்றொரு புறம் அதாவது பக்தரிடத்தில் இல்லாமல் திரும்பியே போய்விடும், நீயும் கடாட்சிப்பது அவசியமாகி விடுகிறது. இந்த இதை வந்து கொஞ்சம் முதல்ல நம்ம பிக்சரைஸ் பண்ணிக்கணும். அதாவது ஏ கோதாதேவியே, பகவான் விஷயத்தில் அநேக குற்றங்களை செய்து கொண்டே இருப்பவர்களும் அபராதம் செய்யும் வகையில் ஈரம் கூட கையில் உலராது இருக்கும் நிலையில் உள்ளவருமான பக்தர் கூட்டங்கள் சம்சார தாபத்ரயத்திலிருந்து, சம்சார தாபத்திலிருந்து, சம்சார வெப்பத்திலிருந்து ரட்சணம் பெறுவதற்காக, காப்பாற்றப்படுவதற்காக, கரையேறுவதற்காக மகாலட்சுமியிடம் சரணாகதி, மகாலட்சுமி பெருமாள் கிட்ட சரணாகதி அடையும் போது ரமையா அந்த மகாலட்சுமியால் ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதனுக்கு வினிவேத்தியமான என்னை சரணமடைந்தவர்க்கு யாதொரு குறையும் இல்லாமல் அவர் பிழை நீர்தான் பொறுத்தருள வேண்டும்னு ரங்கநாதனுக்கு தெரிவித்து கொண்டிருக்கும் பொழுது ரங்கநாதன் அந்த பெருமானுக்கு மற்றொரு பக்கத்தில் இடது புறத்தில் நீ மட்டும் அங்கே இல்லைன்னா அந்த ரங்கநாதனுடைய திருமுகமானது மிகவும் மற்றொரு புறம் பக்தரிடத்தில் இல்லாமல் திரும்பியே போய்விடும், நீ கடாட்சிப்பது அவசியமாகிறது. இது வந்து பகவானிடத்தில் பல குற்றங்களை விடாது செய்யும் ஒரு ஒரு ஜனம் மாதவ கண்ணன் வச்சுப்போம், ஏன்னா அடியேன் 100% அப்ளிகபிள். அப்பொழுதுதான் சரணம் அடைந்திருக்கிறது, அந்த சம்சார தாபத்திலிருந்து ரட்சிப்பதற்காக சரணமடைந்த அந்த பெருமாள் திவ்ய தம்பதியும் கோதாவும் நிற்கும் பொழுது சேவித்து கையில் இன்னும் ஈரம் வளரலை, பாவம் பண்ணி வந்து சேவிக்கிறேன். அப்போது பெரிய பிராட்டி பெருமாள் கிட்ட திரும்பி, பெருமாள் என்னை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ கடுப்பு, எவ்வளவு அயோக்கியம், எத்தனை மகா பாபி சரணமடைய வந்துட்டான், என்ன யோக்கியதை அப்படின்னு ஒரு ஒரு முகத்தில் ஒரு கடுப்பு, ஒரு கோபம், ஒரு நிகிரகம், அவனை எனக்கு தண்டிக்கணும் அப்படின்னு. அப்போ மகாலட்சுமி வந்து அவளை அவரை பார்த்து, ஏன்னா அந்த பக்கம் மகாலட்சுமி பக்கம் திரும்பிட்டார், என்னை பார்க்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, பார்த்தா பாவமெல்லாம் கரைஞ்சிருமே, அதனால் அந்த பக்கம் மகாலட்சுமி பக்கம் திரும்பிட்டார் பெருமாள். அப்போது பெரிய பிராட்டி பரிந்துரை செய்கிறாளாம், நம்ம குழந்தை அவனுக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா, நம்மளை வந்து சரணடைஞ்சிருக்கு, அதனால் என்னை சரணமடைந்தால் உன்னை காப்பாற்றுகிறேன், யாதொரு குறையும் இல்லாமல் உன் பிழை பொறுத்து உன் பாவங்களை தள்ளி நான் ரட்சிக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொன்னீர் இல்லையா, அப்படின்னு சொன்னீர் இல்லையா, அதனால் அவனை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அடியேன் மேலே, அதனால் பெருமாளுக்கு வந்து மகாலட்சுமி பத்து பக்கம் திரும்புறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா அவன் ரெக்கமெண்ட் பண்ண போகிறான், அதனால் அந்த பக்கம் திரும்பிக்கிறான், இடது பக்கம் திரும்பிக்கிறான் பெருமாள் திருமுகம். அப்போ அந்த பக்கம் திரும்பும்போது அங்கே யார் இருக்கா, நீ இருக்கிறாய் கோதா, உன்னிடமுள்ள பிரியத்தால் நீயும் அப்படி புருவ நெளிப்பு சொல்லி ஒரு சின்ன சின்ன சிரிப்பு சிரித்து அவரை மயக்கி நீயும் அந்த குழந்தையை ரட்சிக்க வேணும், இந்த குழந்தையை ரட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாய், ஆகையால் பகவான் திருமுகம் சரணமடைந்தவருக்கு நேராக இருந்து வேற வழி இல்லை, அடியேனைத்தான் பார்க்கணும், கருணையுடன் கடாட்சிக்கலாகும், உன் உபகார பாகம் இங்கு தெளிவு, நீ மாத்திரம் அங்கே இல்லைன்னா அவர் திரும்பிய முகம் திரும்பியதுதான், இந்த ஜனத்தை பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகான ஒரு ஒரு தாத்பரியம், எவ்வளவு அழகான ஒரு ஒரு அனுபவம் வேதாந்த தேசிகனுக்கு, பிழைப்பதையே சுவாவமாக உடையது, தவறிழைப்பதையே சுவாவமாக உடைய அடியேன் போல் இருப்பும் நாங்கள் குற்றங்கள் இன்னும் கை கூட உலராமல் ஈரமாய் புதியதாய் இருக்கிறது, அந்த கை
ஆனால் உன்னை புருஷகாரமாக பணிந்ததும் எங்களை ரங்கேஸ்வரனுக்கு ரங்கநாதனுக்கு சிபார்ஸ் செய்யும்போது அவருக்கு மற்றொரு பக்கத்தின் நீ மற்றும் இல்லாமல் போனால் அவர் முகம் அந்த பக்கத்திலேயே திரும்பி இருக்கும். நல்ல வேளை நீ அங்கே இருக்க. இப்படி போன பாசுரத்தில் என்ன சொன்னார், போன ஸ்லோகத்தில், மனு முதலியவர்கள் சக்தர்கள், அவர்கள் அரசர்கள், பக்தியோக நிஷ்டர்கள், பக்தர்கள். அவர்கள் திருவாராதனம் பண்ணி, ஔபாசனம் பண்ணி, சந்தியாவந்தனம் பண்ணி, யாகம் பண்ணி, யஜ்யம், இந்த மாதிரி வேத நியமங்களை எல்லாம் அனுஷ்டித்து உபாசனத்தை சமதமாதி குண பூர்ணராய் அனுஷ்டித்தார்கள். மான்யரான அவர்களுக்கு இந்த சேர்த்தி நல்ல நல்ல விஷயம், உபாசியம். அசக்தர்களான பேதை ஜனங்களுக்கு இந்த சேர்த்தி சரணாகதி பண்ணுறதுக்குத்தான் பிரபத்தவ்யம். பெரிய பிராட்டியாரே இப்பொழுது புருஷகாரமாவதற்காக அந்த தாயை சரணமடைந்ததும், அதுவும் பகவன் நாராயண அபிமதானுரூபன் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்யசரண சரணமகம் பிரபத்யேன்னு சரணம் அடைந்ததும், அந்த தாயை சரணம் புரிந்ததும், அன்று செய்த புது குற்றங்களை கூட கவனிக்காமல் பெருமாளுக்கு அந்த தாய் சிபார் செய்கிறாள். மாதர் மைத்திலி என்ற ஸ்லோகத்தில் ஆர்த்ராபராதாகா என்று ராட்சசிகளை பட்டர் வர்ணித்ததை இப்பொழுது நாம் நினைக்க வேண்டும். இப்படி தேவிமார் இருவரோடும் ஒன்றாக கூடினார் என்றார் முன் ஸ்லோகத்தில். என ஒருவனும் ஒருத்தியும் ஒன்று கூடி இருந்திருக்கலாம். இரண்டு பேரும் ஏ ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியவுன்னு ஏ எங்கிருக்கா அப்படின்னா, பெருமாள் ரெண்டு பத்னிகளிடம் பிரியமாக இருக்கட்டும், அப்படி இருப்பதனால்தான் நமக்கு நல்லது. அப்படி பெரிய பிராட்டியாருக்கு சிறந்த பக்க பலம் ஏற்படுகிறது இன்னொரு பக்கம் கோதா பூமா பிராட்டி இருந்து. ஆர்த்ரா பராதினி அபி, நெஞ்சில் ஈரமில்லை, ஈரச் சொற்களான ஆழ்வார்கள் தேன்மொழிகளை ரசிப்பதில்லை, நெஞ்சுக்கு அப்படியே கஷ்க சுஷ்கம். மனோ வாக்காயங்களால் புதிது புதிதாய் குற்றங்களை செய்த வண்ணம் இருக்கின்றோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். மனோ வாக்காயை அனாதிகால பிரவர்த்த அனந்தா கிருத்தியகரண கிருத்திய அகரண பகவதபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவிதானாந்தபசார ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானாம் ச சர்வான் அசேஷதகா க்ஷமஸ்வா. அம்மா, இது இப்படிலாம் பண்ணிட்டு அபராதம் செய்த கை ஈரம் உளர்வதற்கு முன்னேயே அம்மா காப்பாத்துங்கிறோம். அப்படி இருக்கிற குற்றமே செய்திருக்கும் அடியனை போல இருக்கும் நம்மையும், ஜனே அசோகவனத்து ராட்சசிகளை போன்ற ஜனமா இருந்தாலும் அபிரக்ஷணார்த்தம் சர்வ உத்கிருஷ்டமான ரட்சணத்தை செய்ய வேண்டும் அவனுக்கு அப்படின்னு, இவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி, தனக்கே பதியின் முகத்தை இழக்கக்கூடிய அபாயம் வருவதுன்னு தெரியுது அவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலும், என் பக்கத்திலிருந்து திருமுகத்தை திருப்பி மறுபக்க பக்கத்தில் திருப்பினாலும் ஆகட்டும், பரவாயில்ல, என்னை பிடிக்காம அந்த பக்கம் திரும்பினாலும் பரவாயில்ல, திருமுகத்தை திருப்பி எங்கே திருப்பினாலும் சரி, எப்படியாவது குழந்தை விஷயத்தில் அவர் சந்தோஷிக்க வேண்டும். சப்பத்னியிடம் அபிமுகமாக திரும்பினாலும் திரும்பட்டும், ஆனால் நான் குழந்தையை காப்பாற்ற சிபாரிசு செய்தே தீருவேன் என்கிறாள் பிராட்டி. ரங்கேஸ்வரஸ்ய பிரணவ பிரதிபாத்தியமான சர்வேஸ்வரன், ஈஸ்வரன், அவன் சர்வேஸ்வரன், சர்வ ரட்சகன், சம்சார தந்திரத்தை வகிப்பதில் தண்டதரத்துவம் என்ற நியமத்தை காட்டுகிறது. தண்டிக்கணும் அவன், இல்லைன்னா பாபங்களே பண்ணிட்டு இருப்பாளே மனுஷர்கள். சாஸ்திரப்படி நீ நடக்கலைன்னா தண்டனை உண்டுதான், அப்புறம் ஐயோ குய்யோ முறையோன்னு அடிச்சு நீ என்ன பிரயோஜனம். பத்னி வல்லபை தான் அவன், இருந்தாலும் அந்த அந்த பார்ஷியலாக இருக்கக்கூடாது. இந்த க்ஷணத்திலேயே செய்த ஈரமான புது அபராதத்தோடு என் எதிரில் வருகிற இந்த இவனை நான் தண்டிக்க வேண்டாமோ, பகவான் கூறுகிறான். ரமையா, ஈஸ்வரனால் என்ன, பக்தி பத்னியோட போக மயக்குகளால் அவன் மயங்குபவன், ரமையின் வால்லபியத்தை மறுக்க முடியுமோ? இவள் முகத்தை பார்த்து கொண்டு ஜெகத்ருஷ்டி மோகம் மோக்ஷம் முதலியவற்றை செய்பவன் இவன், அப்படி பலமாக சிபார்சு செய்யும் போது கூட இவனை அங்கீகரிப்பது கஷ்டம் அப்படின்னு, இந்த மாதிரி அப்படி என்ன பண்ணுறது, இப்போ அபராதம் பச்சையாக இருக்கு, கொடிய விரோதி ஜனம், அதனால் சிபார்சு பலமாக செய்யப்படுகிறது பிராட்டி. ஆனால் மற்றொரு பக்கத்தில் எதிர்பக்கத்தில் கோதை பிராட்டி பக்க பலம், மகாலட்சுமிக்கு பார்ஸ்வபலம் பக்கபலம்,
சபத்னிகள் ஒன்று சேர்ந்துட்டா. கிழக்கும் மேற்குமாயிருப்பவர்கள் இப்பொழுது நமக்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ரெண்டு தாய்களுக்கும் இந்த துஷ்டப்பயல் பெற்ற பிள்ளையாகிறான். அவனை மன்னித்து அவனை சேர்த்து கொள்வது இருவருக்கும் ஒரே மனசு. கோதை அந்த பக்கமும் பெரிய பிராட்டி இந்த பக்கமும் பெருமாளுடைய முகம் இவன் மேலே விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால்தான் ரொம்ப அழகா, நீ சபத்னியாக நீ இல்லாவிடில் அந்த பக்கமே அந்த முகம் திரும்பி இருக்கும். குழந்தைக்கு சிபார்சு செய்து அவனை காப்பாற்ற நீ எதிர்ப்பக்கத்திலிருந்து இப்படி லக்ஷ்மி தேவிக்கு பக்க பலமாகிறாய் கோதா. உன் பக்கம் திரும்பினால் லக்ஷ்மியின் கருணைக்கு குறையாமலோ மேற்பட்டோ உன் கருணை இருக்கிறது. அங்கீகரிக்க ஏன் இத்தனை தாமதம் என்று உன் முகஜாடை பெருமாளை பார்த்து கேட்கிறாய் போல. லக்ஷ்மி சொன்னதை கேட்காவிடில் நீ உன் முகத்தை அப்புறம் திருப்ப நேரும். லக்ஷ்மி சொன்னதை கேட்கலன்னா நீ அந்த பக்கம் திரும்பிடுவே, பெருமாளையே பார்க்க மாட்டேன், அதை அவர் பொறுத்து கொள்ள முடியாது. நீ லக்ஷ்மி தேவியே பார்த்து கொண்டு அவள் கட்சியில் இருக்கிறாய். எவ்வளவு அழகான ஒரு அபூர்வமான விஷயங்கள். பெருமாள் உபயநாச்சிமாரோடு சேவை சாதிக்கையில் நம்ம இப்படி இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டும். ரசமாக இது பாமரருக்கும் புரிகிற மாதிரி இருக்கிறது. ராட்சசிகள் அசோகவனத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஆர்த்ராபராதகார நிலையில் ஆஞ்சநேயர் அவர்களை தண்டிக்க முற்பட்ட போது சீதை அவர்களுக்காக பரிந்து பேசியது. அதுதான் இந்த அப்படி அதை படித்து இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையுடன் நாமும் சேவித்து முற்படுவோம். பிராட்டிமாரின் பரிந்துரை பலம் புரிய ராமாயணம் பட்டர் ஸ்ரீசூக்திகள் இவைகளை சேவித்தால் அனுபவிக்கலாம். கோதா, நீ மட்டும் அந்த புறத்தில் இடது பக்கத்தில் இல்லாமல் போயிருந்தால் பெருமாள் முகம் அந்த பக்கமே திரும்பி நமக்கு பய நீக்கம் ஏற்பட வழியில்லாதே போயிருக்கும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.